ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே 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 கிருஷ்ணா ஜெய் ஸ்ரீராம் ஜெய் சீதாராம். நாம் காப்பியங்களில் மிகவும் சிறந்ததும் பவித்திரமானதுமான வால்மீகி முனிவர் எழுதின ராம காவியத்தை ஒவ்வொரு அத்தியாயமாகவும் சுருக்கமாகவும் பார்த்துட்ருக்கோம். இந்த மிகச்சிறந்த இதிகாச காவியமான ராம காவியம் மிகவும் புனிதத்தன்மை வாய்ந்ததால் பக்தியோடு இதை படிப்பவங்க கேட்பவங்களை தூய்மைப்படுத்தி பிறப்பு இறப்புங்கிற சம்சார சாகரத்திலிருந்து விடுவிச்சு பகவானுடைய தாமரை திருப்பாதங்களை அடைய உதவி செய்யும் என்பதில் சந்தேகமே இல்லை. ஜெய் ஸ்ரீராம் ஜெய் சீதாராம். நாம் கிஷ்கிந்தா காண்டத்தில் 10வது அத்தியாயம் பார்த்துட்ருக்கோம். இதில் மழைக்காலத்தில் வசிக்க ஒரு குகையை ஸ்ரீராமரும் லக்ஷ்மணனும் தேர்ந்தெடுப்பது, ஸ்ரீராமருடைய மன வருத்தத்தை போக்க லக்ஷ்மணர் தைரியம் சொல்வது, மழைக்காலம் முடிந்த பிறகும் சீதையை தேடுவதில் சுக்ரீவன் முயற்சி செய்யாததால் சுக்ரீவனுக்கு ஹனுமார் கூறுகிற அறிவுரை, சுக்ரீவன் அதையே ஏற்று வானரர்கள் எல்லாம் கிஷ்கிந்தைக்கு வந்து சேரணும்னு உத்தரவு பிறப்பிப்பது, சுக்ரீவன் ஒன்றும் செய்யாத நிலையில் ஸ்ரீராமர் காலம் கடந்துவிட்டது என்பதை சுக்ரீவனுக்கு நினைவுபடுத்துமாறு கூறி லக்ஷ்மணனை கிஷ்கிந்தைக்கு அனுப்புவது, இதையெல்லாம் தான் நாம் இந்த அத்தியாயத்தில் பார்த்துட்ருக்கோம். சுக்ரீவன் பட்டாபிஷேகம் முடிந்து அரசாட்சிய மந்திரிகள்கிட்ட அரசு காரியங்களையெல்லாம் கொடுத்துட்டு தன் மனைவியோட சிற்றின்பத்திலேயே இன்பத்தை நாடி காலத்தை கழிச்சுக்கிட்டு இருக்காரு. இதையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்த ஹனுமார் சுக்ரீவருக்கு நல்ல அறிவுரைகளை சொல்கிறாரு. சீதா தேவியை தேடுகிற காரியம் இப்போவே நம்மனால் தொடங்கப்படணும். ஏன்னா நாம் ஸ்ரீராமருக்கு ஆற்ற வேண்டிய கடமை அது. எதை எந்த வேளையில் செய்ய வேண்டும் என்பதை அறிந்தவரும் காலத்தில் நடக்க வேண்டிய காரியத்தில் ஊக்கம் காட்டுபவருமான ஸ்ரீராமர், நீங்கள் செய்ய வேண்டிய அவருடைய காரியத்திற்கான நேரம் வந்தும் கூட உங்களுக்கு அதை அறிவிக்காமல் இருக்காரு. பிறர் மனம் கோணாமல் நடக்கும் அவருடைய பெருந்தன்மையால்தான் அவர் இப்படி பொறுமையாக இருக்காரு. அவரால் உங்களுக்கு ஆக வேண்டிய காரியம் நல்லபடியாக நடந்தாச்சு. ஆனால் நீங்கள் அவருக்கு செய்ய வேண்டிய காரியம் செய்யப்படாமல் அப்படியே இருக்குது. நீங்கள் இப்போதே அந்த காரியத்தை முடிப்பதற்கான ஆணைகளை பிறப்பித்தா சரியான காலத்தில் செயல்பட்டவராக ஆவீங்க. இதற்கு மாறாக ஸ்ரீராமரால் ஞாபகப்படுத்தப்பட்ட பிறகு காரியத்தை தொடங்கினா காலத்தில் செய்ய வேண்டிய கடமையை செய்ய தவறியவர் ஆவீங்க. உங்களுக்கு உதவி செய்யாதவர்களுக்கு கூட உதவுகிற சுபாவம் உடைய நீங்கள் உங்களுக்கு இந்த பேருதவி புரிந்த ஸ்ரீராமர் விஷயத்தில் ஏன் இப்படி இருக்கீங்க? அவருக்காக இந்த பூ உலகு முழுவதிலும் மட்டும் இல்லாமல் ஆகாயத்திலும் கூட சீதா தேவியை தேடி அலைய நாம் கடமைப்பட்டவங்களாக இருக்கோம். உங்களுடைய உத்தரவு கிடைச்சா பாதாளம் பூமி கடல் ஆகாயம் எல்லா பக்கமுமே போய் தேட இந்த வானரங்களுடைய கூட்டத்தில் யாருக்குமே ஒரு தடையும் இருக்காது. அதனால் தயவு செய்து எங்களுக்கு ஆணையிடுங்க அப்படின்னு ஹனுமார் சுக்ரீவர்கிட்ட சொல்கிறாரு. தகுந்த காலத்தில் பொருத்தமான அறிவுரைகளை சொன்ன ஹனுமானுடைய வார்த்தைகளை சுக்ரீவன் மனசில் நினச்சி பார்த்து சேனைகளையெல்லாம் ஓரிடத்தில் கொண்டு வந்து சேர்க்கும் வல்லமை படைத்த நீலனை அழைத்து உத்தரவு பிறப்பிக்கிறாரு. என்னுடைய படை வீரர்கள், அவர்களை வழி நடத்தும் தலைவர்கள்,
இவங்க எல்லாருமே உடனடியாக கிஷ்கிந்தைக்கு வந்து சேரணும். எல்லைகளை காப்பவர்களும் பெரும் வீரமுள்ளவர்களும் நினைக்க முடியாத வேகத்தில் செல்பவர்களுமாகிய வானரர்கள் யார் யார் இருக்காங்களோ அவங்க எல்லாம் கொஞ்சம் கூட கால தாமதம் இல்லாமல் கிஷ்கிந்தைக்கு அழைத்து வரப்பட வேண்டும். இதற்கு மேலே இன்னொரு உத்தரவுக்காக காத்துக்கிட்டு இருக்காமல் இதையெல்லாம் உடனடியாக செய்து முடிப்பாயாக அப்படின்னு நீலன்கிட்ட சொல்கிறாரு. எந்த ஒரு வானர வீரன் இன்னையிலிருந்து 15 இரவுகள் முடிவதற்குள்ளாக இங்கே வந்து சேராமல் இருக்கிறானோ அவனுக்கு நான் மரண தண்டனை விதிக்கிறேன். இந்த விஷயத்தில் வேறு விசாரணை என்பதே கிடையாது. அங்கதனோட கூடி என்னுடைய உத்தரவை அதிகாரமாக கொண்டு எல்லா வானரங்களையும் உடனடியாக இங்கே கொண்டு வந்து சேர்ப்பாயாக. இப்படி உத்தரவு நீலனுக்கு பிறப்பித்துவிட்டு சுக்ரீவன் தன்னுடைய அரண்மனைக்குள்ளே போய் சேர்ந்தார். இதுக்கு இடையில் மழைக்காலம் முடிந்தும் கூட சுக்ரீவன் ஏதும் செய்யாமல் இருப்பதை நினைத்து ஸ்ரீராமர் செய்வதறியாமல் நின்று சீதையை நினைச்சு பெரிதும் பரிதவிச்சு சோகப்பட்டு கண்ணீர் விடுறாரு. இதை கண்ட லக்ஷ்மணன் அடிக்கடி இப்படி நிம்மதியை குலைத்து கொள்வதால் எந்த பயனுமே இல்லை. சீதையை நினச்சி நீங்கள் இப்படி அடிக்கடி வருத்தப்பட்டு கண்கலங்கக்கூடாது. அவளை அணுக நினைப்பவன் கொழுந்து விட்டு எரிகிற நெருப்பால் பொசுக்கப்படுகிறவன் ஆவான். அதனால் சீதைக்கு ஒரு ஆபத்தும் நேராது அப்படின்னு லக்ஷ்மணன் ஸ்ரீராமரை உற்சாகப்படுத்துகிறாரு. ஸ்ரீராமர் லக்ஷ்மணன் கிட்ட சொல்கிறாரு, முறையான வார்த்தைகளையே சொன்னாய் லக்ஷ்மணா, கையில் இருக்கும் காரியம் உடனே கவனிக்கப்படத்தக்கது. அதை நிறைவேற்றுவதில் விடாமுயற்சி என்பது கைகொள்ளத்தக்கது. ஆனால் அதன் பலன் என்ன என்பது நினைத்து பார்க்கத்தகாதது. இப்படி சொன்ன ராமர் மேலும் தொடர்ந்து, யுத்தத்தை விரும்புகிற மன்னர்கள் போர்க்கோளம் பூணுகிற பருவம் வந்தாச்சு. அப்படிப்பட்ட மன்னர்கள் படைகளை செலுத்துகிற காலம் வந்தும் கூட தன்னுடைய கடமையை நிறைவேற்ற சுக்ரீவன் முயற்சி செய்வதையே காணோம். மனைவியை பறிகொடுத்தவனாகவும் ராஜ்யத்தை விட்டு வந்தவனாகவும் இராவணனால் வஞ்சிக்கப்பட்டவனாகவும் இருக்கிற நான் சுக்ரீவனுடைய உதவியை நாடியதால் அவன் என்ன அவமதிக்கிறான். சீதையை தேடுகிற முயற்சியை மேற்கொள்வதில் அலட்சியம் காட்டுறான். அதனால் நீ உடனடியாக கிஷ்கிந்தைக்கு புறப்பட்டு போய் சுக்ரீவன்கிட்ட நான் சொன்னதா இப்படி சொல்லுன்னு சொல்லி சுக்ரீவன்கிட்ட லக்ஷ்மணன் சொல்ல வேண்டிய தகவலை ஸ்ரீராமர் சொல்கிறாரு. அது என்னன்னா, யார் ஒருவன் தனக்கு உதவி செய்தவர்களுக்கு ஒரு காரியம் செய்வதாக வாக்கு கொடுத்து விட்டு அதை செய்யாமல் இருக்கிறானோ அவன் உலகத்திலேயே மிகவும் கீழ்ப்பட்டவன். சொன்ன சொல்ல நிறைவேற்றுவது கடினமாக இருந்தாலும் சரி, எளிதாக இருந்தாலும் சரி, அதை செய்து முடிப்பவன் யாரோ அவன்தான் பிறவிகளிலேயே மேம்பட்டவன். உதவி செய்தவனுக்கு தான் செய்ய வேண்டிய கடமையை செய்யாதவன் உயிர் இழந்து பிணமாகும்போது நாய் நரிகள் கூட நன்றிகட்ட அவனுடைய உடலை தீண்டவே தீண்டாது. என் வில்லனுடைய மகிமையை நேரில் காண சுக்ரீவன் விரும்புகிறான் போலும். நானேற்றும் ஓசையை சுக்ரீவன் கேட்க நினைக்கிறான் போலும். சிற்றின்பத்தில் பொழுதை கழித்து கொண்டு 4 மாதங்கள் போனதை பற்றி கவலை இல்லாமல் சுக்ரீவன் இருக்கிறான். எப்படி வாலி என்னால் கொல்லப்பட்டானோ அதே கதி சுக்ரீவனுக்கும் நேராமல் இருக்கட்டும். வாலி ஒருவனை மட்டும் அன்று கொன்றேன். சொன்ன சொல்லிலிருந்து தவறிய சுக்ரீவனையோ சுற்றத்தாரோடு சேர்ந்து கொள்வேன். இப்படி சுக்ரீவனுக்கு தெரிவிக்க வேண்டிய செய்தியை ஸ்ரீராமர் லக்ஷ்மணன்கிட்ட சொல்லிட்டு
மேலும் லக்ஷ்மணா காலம் ஏற்கனவே கனிந்துவிட்டது என்பதை எடுத்து சொல்லி வாலிய மேலுலகத்தில் நேரில் போய் பார்க்கும் கதியை சுக்ரீவன் அடைய வேண்டாம் என்பதையும் அவனுக்கு எடுத்து எச்சரிக்கையாக சொல்லு அப்படின்னு சொல்லி முடிக்கிறாரு. அளவு கடந்த கோபம் கொண்டவராக ஸ்ரீராமரை பார்த்த லக்ஷ்மணனுக்கும் கோபம் பொங்கி வந்தது. அந்த சுக்ரீவன் ஆட்சியை அனுபவிக்க போவதே இல்லை. அதனால தான் அவனுடைய புத்தி நல்ல வழியில் போகாமல் இருக்குது. இப்போதே போய் அந்த சுக்ரீவனை நான் வதம் செய்ய போகிறேன். வாலியோட மகன் அங்கதன் மற்ற வானரர்களோடு சேர்ந்து சீதையை தேடுவதில் முயற்சி செய்யட்டும் அப்படின்னு லக்ஷ்மணன் சொன்னப்போ ராமருடைய கோபம் கூட தணிந்தது. லக்ஷ்மணா, இந்த கோபம் ஆகாதுன்னு சொல்லிட்டு ஸ்ரீராமர் மேலும் சொல்கிறாரு, பெருந்தன்மையை கை கொள்பவன் தான் உண்மையான வீரன். சுக்ரீவன்கிட்ட நீ போ, ஆனால் அவனுடைய மனசை புண்படுத்தக்கூடிய வகையில் எதுவும் பேச வேண்டாம். சமாதானமாகவே சுக்ரீவன்கிட்ட பேசு அப்படின்னு மனம் சாந்தமடைந்த நிலையில் ஸ்ரீராமர் சொல்கிறாரு. ஆனால் லக்ஷ்மணனோ தன்னுடைய கோபம் தணியாமலே கிஷ்கிந்தைக்கு புறப்பட்டு போகிறாரு. ஹரே கிருஷ்ணா. இதோட கிஷ்கிந்தா காண்டத்தில் 10வது அத்தியாயம் முடிந்தது. ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே. ஜெய் ஸ்ரீராம், ஜெய் சீதாராம், ஜெய் சில குருதேவ், ஜெய் சில பிரபுபாத். ஹரி போல்.